ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. எதற்கும் துணிந்தவன் படத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யா வெற்றிமாறன் டைரக்ஷனில் ஒரு படத்திலையும் பாலா டைரக்ஷனில் ஒரு படத்திலையும் நடிக்க போறாரு. வெற்றிமாறன் டைரக்ஷனில் உருவாகக்கூடிய படத்துக்கு பாடி வாசல் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் வீக் நம்ம ஷோல பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், பாடி வாசல் படத்துக்காக டெஸ்ட் ஷூட் வந்து நடக்க போகுது. பாடி வாசல் அப்படின்ற டைட்டிலே தெரியுது நம்மளோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு பத்தி தான் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த வீக்கெண்ட் வந்து படத்துக்கான டெஸ்ட் ஷூட் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது. ECR-ல தான் வந்து பண்ணியிருந்தாங்க. பாடி வாசல் மாதிரியே செட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மாடுபிடி வீரர்கள் காளைகள் அப்படின்னு உண்மையாவே நம்ம பொங்கல் டைம்ல மதுரை அது மாதிரியான இடங்கள்ல ஜல்லிக்கட்டை பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அந்த செட் ஷூட்டே கொடுத்திருந்தது அப்படின்னு சொல்லணும். அண்ட் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல நம்ம விடுதலை படத்துல சூரி நடிச்சிட்டு இருக்காரு, அதே மாதிரி இந்த வாடிவாசல் படத்திலையும் சூரி வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றிமாறன், சூர்யா, சூரி இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் ரெண்டு நாளா வந்து சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சூரி வந்து ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு, அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அண்ணன் வெற்றிமாறனும் அண்ணன் சூர்யாவும் மிரட்டும் வாடிவாசல் படத்தோட டெஸ்ட் ஷூட் வந்து நடந்திருந்தது. ஆயிரம் ஆயிரம் வருஷமா வீரம் விளைஞ்ச நம்ம மண்ணோட பாரம்பரிய விளையாட்டோட பெருமையை உலக அறிய செய்யக்கூடிய இந்த காவியம் வாடிவாசல் திறக்க நானும் காத்திருக்கிறேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நடிகர் விஜய் சேதுபதி தமிழ் படங்கள்ல பிஸியா இருக்க மாதிரியே மற்ற மொழி படங்கள்லயும் பயங்கர பிஸியா இருக்காரு. அப்படின்னா கத்ரீனா கைஃபும் அவரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய மெரி கிறிஸ்மஸ் அப்படின்ற படம் உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்தை ஸ்ரீராம் ராகவன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்றாரு. லாஸ்ட் இயரே படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஷூட் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது. இப்போ மறுபடியும் செகண்ட் ஷெடியூல் ஷூட் வந்து தொடங்கி இருக்கு. நடுவில் ஹோலிக்காக ஒரு பிரேக் எடுத்திருந்தாங்க. மறுபடியும் மும்பையில அந்த படத்தோட ஷூட் வந்து நடக்குது. மொத்தமே வந்து படத்தோட ஷூட்டை வந்து முழுசா மும்பையில தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோலிக்கு முன்னாடி நடந்த ஷூட்ல வந்து விஜய் சேதுபதிக்கும் கத்ரீனா கைஃப் பாத்ரூம்ல வந்து ஒரு ஆர்குமெண்ட் நடக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு செட் வீடு மாதிரி ஒரு செட் போட்டு மறுபடியும் ஷூட் வந்து அங்க தொடங்கி இருக்கு. அண்ட் மெரி கிறிஸ்மஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி கத்ரீனா கைஃப் இவங்க ரெண்டு பேருமே நெகட்டிவான கேரக்டர்ல தான் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாயிருக்கு. ஒரு கிறிஸ்மஸ் ஈவினிங்ல நடக்கக்கூடிய ஒரு த்ரில்லரான ஈவென்ட் தான் இந்த படத்துல சொல்றாங்க. அதுக்கு தான் படத்துக்கு வந்து மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஷெட்யூல் ஷூட் வந்து ஏப்ரல் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு 45 டேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட் வந்து மே அண்ட் ஜூன் அந்த மந்த்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெரி கிறிஸ்மஸ் படத்தோட ப்ரொடியூசர் விஜய் சேதுபதி பத்தி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஆனா கேமரா முன்னாடி ரொம்ப டவுன் டு அர்த் பர்சனா மாறிடுறாரு. அதே மாதிரி கத்ரீனா கைஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு படங்கள்ல அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான அவங்களோட சைடை வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீன ராமசாமியோட டைரக்ஷன்ல நான்காவது முறையா விஜய் சேதுபதி இணைஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் மாமனிதன். இந்த படத்தை வந்து யுவன் சங்கர் ராஜா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் இணைஞ்சு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதுவுமே படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பா வந்து உருவாயிருக்கு. அண்ட் ரீசெண்டா இந்த மாமனிதன் படத்தோட தமிழ்நாடு அண்ட் கேரளா தியேட்டரிக்கல் ரைட்ஸை வந்து நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர்கே சுரேஷ் வந்து வாங்கியிருந்தாரு. அவரே இப்ப மாமனிதன் படத்தை பத்தி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. பயங்கரமா வந்து மாமனிதன் படத்தை புகழ்ந்து தள்ளி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தர்மதுரை படமே வந்து ரசிகர்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற படம். அதை தாண்டி ஒரு 20-30% அதை விட அதிகமாக இந்த படம் வந்து இருக்கும். விஜய் சேதுபதியோட கெரியர்லேயே அவர் வாழ்க்கை ஃபுல்லாக நடிக்கக்கூடிய படங்கள்லேயே இது வரைக்கும் நடித்த படமாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் நடிக்க போகிற படமாக இருக்கட்டும் இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு 7 minutes வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு சீன் ஒன்று இருக்குது மாமனிதன் படத்தில். அந்த படத்தில் வந்து ஒரு ஹாஃப் பிரீத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பார். எல்லாருமே வந்து கண்டிப்பாக எழுந்து கைத்தட்டுவாங்க அப்படின்றத நான் இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு படத்தை வாங்குறதுக்கு முன்னாடி எங்களோட டீமாக உட்காந்து அந்த படத்தை பார்ப்போம். அவ்வளோ சீக்கிரம் என் கூட இருக்க யாரும் வந்து கிளாப் பண்ணிட மாட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சுற்றி இருக்க எல்லாரும் வந்து கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு எனக்கு இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் முடியும் போது நானே வந்து எந்திரிச்சு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டேன். என் படத்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய போர்ஷன்ஸ் கேரளாலையும் இருக்கும். அதனால தான் வந்து நான் கேரளாவோட ரைட்ஸையும் வந்து வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக அந்த படத்துக்கு பயங்கரமான ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவரே சொன்னார், நான் அவ்வளோ சீக்கிரம் ஏதாவது ஒரு படத்தை புகழ்ந்து பேசுவேன், அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்கேன்னா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் அந்த படத்துக்கு மேலே எனக்கும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் சொல்லணும்.
அல்போன்ஸ் புத்திரன் தமிழன் மலையாளத்தில் நேரம் அப்படின்ற படத்தை எடுத்து இயக்குனராக அறிமுகமாயிருந்தார். அந்த படத்துக்கு தமிழன் மலையாளம் ரெண்டு இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு சூப்பரான வரவேற்பு இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறமா நிவின் பாலி அண்ட் சாய் பல்லவி நடிக்க பிரேமம் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்தது அந்த படமும். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ ரெண்டு மலையாள படங்களில் அல்போன்ஸ் புத்திரன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேன், அதாவது நடிகர் விஜயோட ஃபேன் வந்து அல்போன்ஸ் புத்திரன் கிட்ட, நீங்கள் வந்து நடிகர் விஜயை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், ஒரு காதல் படம் எடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி அல்போன்ஸ் புத்திரன் ஃபேஸ்புக் பேஜில் விஜயோட நடிப்பில் உருவாகிற பீஸ்ட் படத்தில் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா, அந்த சாங் ஜாலியோ ஜிம்கானா சாங்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதை தொடர்ந்து தான் இந்த கேள்வி வந்து ரசிகர் முன் வச்சிருந்தாரு. ஸோ அதை பற்றி அல்போன்ஸ் புத்திரன் வந்து சில விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரேம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்து நடிகர் விஜய் சார்பாக தான் வந்திருந்தது. ஜெகதீஷ் தான் வந்து கால் பண்ணியிருந்தாரு. எனக்கும் வந்து அவர் கூட படம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஒரு தடவை நான் அவர் வந்து மீட் பண்ணியிருக்கேன் நேரில். ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் வந்து நடிகர் விஜய் கால் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாருன்னு அந்த மொமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. குக்வத் கோமாளி மூலமாக பயங்கரமாக புகழ் அடைஞ்சவர் தான் புகழ். அந்த ஷோவில் கிடைச்ச ஃபேம் மூலமாக தொடர்ந்து நிறைய படங்களில் வந்து கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பித்தார். ரீசெண்டாக கூட வலிமை படத்தில் அஜித் சார் கூட சேர்ந்து நடிச்சிருந்தார். இப்போ விஜய் சேதுபதி கூட சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ புகழ் மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படின்ற படத்தில் கதையின் நாயகனாக வந்து நடிக்க இருக்காரு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குக்வத் கோமாளி ஷோவில் தான் வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூட இருந்த கண்டஸ்டன்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து அவருக்கு பயங்கரமாக பாராட்ட தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் அவர் வந்து என்னோட உயர்வுக்கு ஏணியாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. முக்கியமா படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா தான் வந்து மியூசிக் பண்றாரு. அந்த போஸ்டரை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு வாட்ச்மேன் லுக்ல இருக்காரு. சுத்தி வந்து நிறைய ஜூ அப்படின்னு நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு. ஜூல வர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளா நடிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ படத்தோட ஷூட்டும் தொடங்கி இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அஜித்குமார் நடிப்பில் உருவாயிருந்த வலிமை படத்துக்கு ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் கிடச்சிருந்தது அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் தாண்டி படம் வந்து வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இப்போ அஜித்குமார் அடுத்ததான் ஹெச் வினோத் டைரக்ஷனில் அவரோட 61வது படத்தில் நடிக்கிறாரு. அண்ட் AK-62 படத்தை விக்னேஷ் வந்தால் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றதையும் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வலிமை படம் March 25th அன்னைக்கு Z5 OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அதை கொண்டாடக்கூடிய வகையில் அஜித்தோட ரசிகர்கள் 10,000 அடியில் ஒரு போஸ்டரை உருவாக்கிட்டு இருக்காங்க சென்னை YMCA கிரவுண்டில். அண்ட் அந்த போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம்னு எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் நடிக்கக்கூடிய எல்லா படங்களுமே பான் இண்டியா படமாக வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. பான் இண்டியா அப்படின்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகக்கூடிய படத்தை தான் பான் இண்டியா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி துல்கர் சல்மான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஒரு படம் உருவாகுதுன்னா அந்த லாங்குவேஜில் உருவாகும் போது அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கல்ச்சரை மையப்படுத்தி அந்த படத்தை உருவாக்குறாங்க. அதை வந்து பான் இண்டியா படமாக ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. ஸோ அந்த பான் இண்டியா அப்படின்ற வேர்டே என்னை வந்து பயங்கரமாக எரிச்சல் ஊட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பான் இண்டியா படங்கள் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் வித் ஐஷு செக்மெண்ட்ல லாஸ்ட் வீக் நான் கேட்டிருந்த கேள்வி, கெனத்த கானோ எனும் நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற படத்தின் பெயர் என்ன? கண்ணும் கண்ணும் அப்படின்றது தான் சரியான பதில். பாலாஜி, செல்வகுமார், ராஜா, நீங்கள் மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் சரியாக பதில் சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சின்ன சின்ன ஆசை பாடலில் மொத்தம் எத்தனை வகையான ஆசைகள் இடம்பெற்றிருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல. ஸோ சரியான பதில் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட புது குவெஷனோட நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தன், இட்ஸ் பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி.